அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண வசிய தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பணம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே போராட்டமாக இருக்கும். இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேவிங்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் செல்வம் நிலைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சேவிங்ஸ் இருந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு முன்னேற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகம் தான் இது. இந்த தாந்திரிகத்துக்கு பயன்படக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை இருக்கன் இலை. வெள்ளை இருக்கன் செடிக்கு அற்புதமான பல பலன்கள் இருக்குது. இது மருத்துவத்திலும் சரி, இந்த மாதிரி மாந்திரிக முறையிலும் சரி, பல விஷயங்களுக்கு இந்த வெள்ளை இருக்கன் பயன்படுது. ஒருத்தரோட வீட்டில் தீய சக்திகள் நுழையவே கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக வெள்ளை இருக்கன் செடி இருக்கணும். நம்மளுடைய ஊர்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளை இருக்கன் செடியிலிருந்து அதனுடைய தண்டு பகுதியிலிருந்து நார்களை இழுத்து அதில் அர்ணா கயிறு செய்வது உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்க வைக்கக்கூடிய சக்தி அது இருக்குது. மேலும் பேய் தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நார்களை எடுத்து ஒரு குளிச்சத்தில் அடக்கி அதை நீங்கள் அர்ணா கயிறில் மாட்டிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தீய சக்தியோட தாக்கத்திலிருந்து உங்களால் எளிமையாக தப்பிக்க முடியும். இப்போது வெள்ளை இருக்கனுக்கு அடுத்ததாக என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கும் ஏலக்காய்க்கும் பணத்தை வசீகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் நாம் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இதை செய்யும் முறையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை நீங்கள் நிரப்பணும். தண்ணீர் நிரப்புனதுக்கப்புறமா இதில் நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை கொட்டி மஞ்சள் தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காவை நீங்கள் இதில் போடணும். போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு இதில் நீங்கள் போட்டுடணும். அதே மாதிரி மறுபடியும் மூன்று முறை அதே மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தையும் இதில் நீங்கள் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த எருக்கன் இலையை இதில் நீங்கள் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல சாமி படத்திற்கு கீழே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கல்லாப்பெட்டிக்கு பக்கத்தில் இதை நீங்கள் வைக்கலாம். வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பண சுழற்சி ஏற்படும். இதனால் உங்களுடைய வீட்டில் பணம் அதிகரிக்கும், செல்வ நிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்காது, சேவிங்ஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கும், அதே நேரத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வழியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.